வெல்கம் பேக் டு அவர் சேனல். என்ன வச்சு நீ மேட்ச் வித் மீ சுஷ்மிதா. இனிதும் சேனல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மூவியோட அப்டேட் தான். இவரை வந்து பிடிக்காதவங்க யாருமே கிடையாது. யாஷ் அவர்களோட அடுத்த படம் தான். யாஷை வந்து எப்படி பிடிச்சது அப்படின்னா, இவர் கேஜிஎஃப் 1 ஒரு படம் எடுத்தாரு. இதை தொடர்ந்து கேஜிஎஃப் 2 ரொம்ப பெரிய ஒரு ஹிட் ஆச்சுன்னே சொல்லலாம். இந்த ரெண்டு படத்துக்கு மூலமாகவே இவரோட ஃபேன் பேஸ் ரொம்ப அதிகம்னே சொல்லலாம். இவரோட அடுத்த படம் என்னவா இருக்கும், இந்த மாதிரி நிறைய எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது. இவரோட நெக்ஸ்ட் மூவி தான் டாக்ஸிக்ன்ற படம். இந்த படத்தோட ஷூட்டிங் ஆல்மோஸ்ட் ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் வந்து லண்டன்ல நடந்தது. இந்த ஷூட்டிங்ல வந்து நயன்தாரா அவர்கள், லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா அவர்களும் இணைஞ்சிருந்தாங்க. அங்க ஷூட்டிங்கை முடிச்சுட்டு இப்ப நயன்தாராவோட என்டையர் போர்ஷன்ஸ் வந்து பெங்களூர்ல ஷூட் பண்றதா சொல்றாங்க. இதை தாண்டி இந்த படத்துல என்ன புது விஷயம் என்னன்னு, நயன்தாரா அண்ட் யாஷ் வந்து பேரப் ஆவாங்க. இவங்க ரெண்டு பேர் இல்ல அகெயின்ஸ்ட் தான் இருப்பாங்க. ஏன்னா இவங்க ரெண்டு பேருமே ரொம்ப டாமினான ஆக்டர்ஸ் அப்படின்னு நினைக்கும் போது, இதுல வந்து யாஷுக்கு தங்கச்சி ரோல வந்து நயன்தாரா பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப பெரிய ஒரு அதிர்ச்சியை கொடுத்துருக்காங்க. இப்ப இவங்க ரெண்டு பேரோட கான்செப்ட் எப்படி இருக்கும், இல்ல இவங்க ரெண்டு பேரோட ரோல் எப்படி இருக்கு, இந்த மாதிரி நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு. இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து இப்பதான் வந்து ரன் ஆயிட்டு இருக்கு. மேபி 2025 மார்ச்குள்ள ரிலீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ் இந்த படத்தை பத்தி வந்துட்டு இருக்கு. ஆக்சுவலி இந்த படத்துக்கான ஃபேன்ஸ் வந்து ரொம்ப அதிகம்னே சொல்லலாம். ஏன்னா யாஷ் அவர்களோட அடுத்த படம்ன்றதை தாண்டி இவங்க ரெண்டு பேரோட காம்போ எப்படி இருக்கும், லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா அண்ட் யாஷ் இவங்க காம்போ எப்படி ஒர்க் ஆக போகுது, இந்த மாதிரியான நிறைய அப்டேட்ஸ் வந்துட்டு இருக்கு. இதை பத்தி நீங்க நினைக்கிறீங்க மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி சூப்பரான சினிமா அப்டேட்ஸ்க்கு மறக்காம இன்னொரு சினிமாஸை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.